ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் அதிகமாக வந்து பரவி கொண்டு வருகிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற்று வருகிறது. பொது தேர்வு எழுதும் மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10, 11, 12 மூன்று வகுப்புகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொது தேர்வு வந்து நடைபெறும். மாணவர்களுக்கு விரைவாக பாடத்திட்டங்களை நடத்தி முடிக்க வேண்டும். ஸோ இதனால் வாரத்தில் 6 நாட்களும் பள்ளிகள் செயல்படும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மாணவர்கள் தரப்பிலிருந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, சனிக்கிழமைகளில் மட்டும் மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வந்து வெளியாகியுள்ளது. பள்ளிகளுக்கு சனிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷன் காரணமாக ஜனவரி 31ஆம் தேதி வரை 1லிருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் மூடப்பட்டது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியாளர்கள், மருத்துவ வல்லுநர்கள், சுகாதாரத்துறை நிபுணர்கள் அவங்க கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் சுழற்சி முறை இல்லாமல் தற்போது வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தமிழக அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைத்து வருகிறார்கள். தற்போது உள்ள தொற்று பரவல் அச்சத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது பதற்றமான சூழலை உருவாக்கிறது. மாணவர்கள் பேருந்துகளில் சமூக இடைவெளியினை கடைபிடிக்காமல் செல்கின்றனர். இதனால் தொற்று எளிதாக பரவ வாய்ப்புள்ளது. தொடர்ந்து 6 நாட்கள் பள்ளிகளுக்கு செல்வதால் மன அழுத்தத்திற்கு மாணவர்கள் ஆளாகின்றனர். அதனால் சனிக்கிழமைகளில் விடுமுறை அளிக்குமாறு பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை அளிக்க வேண்டும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு பெற்றோர்கள் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 9ஆம் வகுப்பு அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12 மூன்று வகுப்புகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமைகள் விடுமுறை விடப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு, அது மட்டும் இல்லாமல் பொது தேர்வுகள் நடத்தப்படும் சொல்லி பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் விரைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்டங்களை வந்து முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்வது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான். ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் அந்த மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை, அரையாண்டு விடுமுறை, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லாக்டவுன் லீவ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ இந்த குறைந்தபட்ச இந்த கல்வி ஆண்டுலையாவது மாணவர்களுக்கு முழுமையான அந்த பாடங்களை நடத்தி மாணவர்களோட கற்றல் திறனை அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. இதான் அப்டேட்டு. நன்றி.